வெண்ணஸ்வரம் சிறப்பாக அனைவருக்கும் வணக்கம். நம்ம நிறுவனம் என்ன பார்க்க போகிறோம், நீலகிரி மாவட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சி துறையில் வந்து ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் ஜாபுக்கான நோட்டிஃபிகேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த போஸ்ட்டுக்கு எவ்வளோ வேகன்சி வந்திருக்கு, யார் வந்து அப்ளை பண்ணலாம், அப்ளை பண்ணுறதுக்கு என்றைக்கு கிடைச்சிது, இது போன்ற முழுமையான விவரங்களை வந்து நம்ம நிறைய பார்க்கலாம். அதை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்கள் முதல்முறையை பார்த்துட்டு இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி கூட அந்த பெல் பட்டன் ஆல் நெஸ்ட் பண்ணிச்சுங்க, அப்போ தான் வீடியோ போட்டால் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ இந்த அலுவலர்கள் உதவியாளர் பண்ணியிருக்கு பார்த்திங்க அப்படின்னா 17/7/2023 முதல் 27/7/2023 வரைக்கும் பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் வந்து வாங்கிட்டு இருக்காங்க. நீங்கள் நேர்லேயும் போயிட்டு வந்து கொடுக்கலாம், அல்லது வந்து தபால் மூலமாகவும் நீங்கள் அனுப்பலாம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. ஸோ இதுக்கான சம்பளம் பார்த்திங்க அப்படின்னா 15,700 முதல் 50,000 வரைக்கும் லெவல் 1 வந்து உங்களுக்கு வந்து சம்பளம் கிடைக்கும்ன்றாங்க. சம்பளம் ஏற்ற முறையில் அரசு நிர்ணயம் செய்யும் இதர படைகளும் வந்து கிடைக்கும் அப்படின்ற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. ஏஜ் லிமிட் என்ன இருக்குன்னா 1/7/2022 அடிப்படையில், அந்த தேதி அடிப்படையில் குறைந்தபட்சம் 18 வயசு வந்து உங்களுக்கு கம்ப்ளீட் ஆகிருக்கணுன்றாங்க. மேக்ஸிமம் ஏஜ் லிமிட்ன்றது எவ்வளோ இருக்கலாம் அப்படின்னா 1/7/2022 படி நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆதி திராவிட அருந்ததியர் ஆதரவற்றவதற்கெல்லாம் 37 வயசும், மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சீர்பெருமனையின் ஆதரவற்ற உதவிகளுக்கு வந்து 34 வயசும், பொது பிரிவினர் ஜென்ரல் கேட்டகரிக்கு வந்து 32 வயசும் மேக்ஸிமம் இருக்கலாம், பிற்படுத்தப்பட்டோர் முஸ்லீம் அல்லாதோர் பார்த்தீங்கன்னா ஒரு 34 வயசு வந்து இருக்கலாம்ன்றாங்க. ஸோ மொத்த வேகன்சி வந்து பார்த்தீங்கன்னா 4 வேகன்சி வந்து கொடுத்துருக்காங்க. இந்த 4 வேகன்சிக்கு தான் இப்போ வந்து நோட்டிஃபிகேஷன் வந்து கொடுத்துட்ருக்காங்க. இந்த இன சுழற்சி முறை, அதாவது இந்த 4 வேகன்சின்றது எப்படி அவங்க ஒதுக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆதி திராவிடர் அருந்ததில்ல ஆதரவற்ற உதவிகளுக்கு ஒரு வேகன்சியும், மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சீர்பெருமனர் பார்த்திங்கன்னா அதில் ஆதரவற்ற உதவிகளுக்கு ஒரு வேகன்சி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஆதரவற்ற உதவிகளுக்கே பார்த்தீங்கன்னா 2 வேகன்சி போயிடுச்சு. ஜென்ரல் கேட்டகரியில் பொது பிரிவினருக்கு வந்து பார்த்திங்கன்னா யார் வேணாலும் அப்ளை பண்ணலாம். ஸோ இது வந்து ஒரே ஒரு வேகன்சி தான் வந்து கொடுத்துட்ருக்காங்க. பிசியில் முஸ்லீம் அல்லாதவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா 1 வேகன்சி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த 4 வேகன்சி வந்து இனச்சுழற்சி முறை விவரங்கள் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த கம்யூனிட்டிக்கு மட்டும் தான், இவங்களுக்கு மட்டும் தான் வேகன்சி இருக்குது. ஸோ இதை பார்த்துட்டு வந்து அப்ளை பண்ணுங்கள், எல்லாருமே அப்ளை பண்ணிட்டு வேலை கிடைக்கலையா அப்படின்றத நீங்கள் சொல்ல வேண்டாம். கல்வி தகுதி மற்றும் இதர தகுதியில் பொறுத்த வரைக்கும் 8ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்று இருக்க வேண்டும், சைக்கிள் ஓட்ட தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கான அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து நம்ம nilgiris.nic.in, நீலகிரி மாவட்டத்துக்கான அஃபீஷியல் வெப்சைட் இருக்குல்ல, டிஸ்ட்ரிக்ட் வெப்சைட், அது மூலிமா நீங்கள் பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம்னு சொல்கிறாங்க. லிங்க் வேணால் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம். நீங்கள் எலிஜிபிலிட்டி இருந்தீங்கன்னா தாராளமாக அந்த லிங்க் மூலிமா போயிட்டு அப்ளிகேஷன் டவுன்லோட் பண்ணி நீங்கள் அனுப்பலாம். கடைசி தேதி பார்த்துக்கோங்க 27/7/2023 மாலை 5:45 வரைக்கும் நமக்கு டைம் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் நீலகிரி மாவட்டத்துக்கு உட்பட்டவர்களாக இருந்தால் நீங்கள் நேரிலே போயிட்டு என்ன பண்ணலாம், அப்ளிகேஷனை ஃபில் பண்ணி தேவையான டாக்குமெண்ட்லாம் சேர்த்து வந்து நேரிலே அந்த ஆஃபீஸில் வந்து கொடுத்துட்டு வந்துடலாம். ஸோ அதுக்கான விவரங்களை வந்து கீழே வந்து கொடுத்துருக்காங்க, நான் வந்து சொல்கிறேன். கொஞ்சம் டிஸ்டன்ஸ் தூரமாக இருந்தால் நீங்கள் போஸ்ட் மூலிமா அனுப்பலாம். நான் கடைசி தேதி 27 வரைக்கும் நாங்கள் டைம் கொடுத்துருக்கேன், அதுக்குள்ளே வந்து அவங்களுக்கு வந்து போஸ்ட் வந்து போய் சேர்ற மாதிரி வந்து நீங்கள் பார்த்துக்கணும். இணையதளத்தில் பதிவிறக்கம் செய்து பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்பத்தினை உரிய சான்றிதழ்கள் சான்றோப்பமிட்ட நகல்களுடன் அலுவலக நாட்களில் அலுவலக நேரத்தில் வந்து 27/7/2023 பிற்பகல் 5:45 வரை மாவட்ட ஆட்சியரகம் தான் வந்து அட்ரஸ் பார்த்துக்கோங்க. மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் வளர்ச்சி பிரிவில் நேரிலோ அல்லது தபால் மூலமாகவோ அனுப்பலாம் அப்படின்ற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ சான்றோப்பு மிட்ட நகல்கள் அப்படின்னா செல்ஃப் அட்டஸ்ட், தேவையான டாக்குமெண்ட்டுக்கெலாம் நீங்கள் செல்ஃப் அட்டஸ்ட் போட்டு நீங்கள் அது கூட வந்து இந்த அப்ளிகேஷன் ஃபார்மை ஃபில் பண்ணி நீங்கள் வந்து சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்குன்றாங்க. ஸோ இதுக்கப்புறம் சில டேர்ம் அண்ட் கண்டிஷன்லாம் வந்து கொடுத்துருக்காங்க, இது எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம்தான். ஸோ இந்த நோட்டிஃபிகேஷன் கீழே பார்த்தீங்கன்னா இப்போ இவங்க வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஃபார்ம் மூலிமா நீங்கள் இதை மட்டும் நீங்கள் பிரிண்ட் அவுட் எடுத்து இதில் நீங்கள் வந்து இவங்க என்னென்ன கேட்டிருக்காங்களோ இது எல்லாத்தையுமே கரெக்டாக முழுமையாக வந்து ஃபில் பண்ணி நீங்கள் வந்து இதுக்கு தேவையான டாக்குமெண்ட்டை வந்து செல்ஃப் டெஸ்ட் போட்டு நீங்கள் வந்து அனுப்புகிற மாதிரி இருக்கும். மேற்குறிப்பிட்ட விவரங்களையாகவும் சரியானவையான உறுதிகளுக்கு என் தேர்வுக்கு முன்பு அல்லது பிறகு இவ்விவரங்கள் தவறு என அறிய வரும் பட்சத்தில் என் மீது எடுக்க நடவடிக்கை உட்படுகிறேன், என் மீது குற்றவியல் நடவடிக்கைகள் எதுவும் பதியப்படவில்லை என உறுதியளிக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க. கல்வித்தகுதி, இருப்பிடம், ஜாதி சான்று மற்றும் முன் அனுபவம் ஆகியவற்றுக்கான சுய சான்றோப்பம் செல்ஃப் அட்டஸ்ட் உங்களுடைய கையெழுத்தை போடணும். இடப்பெற்ற சான்று நகல்கள் ஜெராக்ஸ் காப்பி விண்ணப்பத்துடன் கட்டாயம் இணைக்கப்பட வேண்டுன்றாங்க. ஸோ இந்த அப்ளிகேஷனோட நீங்கள் என்ன அட்டாச் பண்ணுன்ற விவரங்களை வந்து கொடுத்துட்டாங்க. அசல் சான்றிதழ்கள் நேர்காணலின் போது சமர்ப்பிக்கணும், அதாவது என்னன்னா அப்ளை பண்ணும்போது ஜெராக்ஸ் பண்ணி நீங்கள் செல்ஃப் அட்டஸ்ட் போட்டு அப்ளை பண்ணணும். ஸோ நீங்கள் இன்டர்வியூக்கு கூப்பிட்டாங்கன்னா அந்த ஒரிஜினல் சர்டிஃபிகேட் எல்லாமே என்ன பண்ணணும், நீங்கள் எடுத்துகிட்டு போய் சப்மிட் பண்ணி வெரிஃபை பண்ணுறதுக்கு அவங்க பார்க்குறதுக்கு நீங்கள் சப்மிட் பண்ணணும் அப்படின்றத வந்து கொடுத்துருக்காங்க. கீழே வந்து விண்ணப்பதாரர் கையொப்பம் இடம் நாளெலாம் வந்து போட்டிருக்காங்க. ஸோ ரொம்ப சிம்பிளான ஒரு விஷயம் தான் கொடுத்துருக்காங்க. சப்போஸ் நீங்கள் வந்து போஸ்ட் மூலிமா அனுப்புகிறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா முகவரியுடன் கூடிய அஞ்சல் வெள்ளை ₹30 ஒட்டப்பட்ட அஞ்சல் உறை 1x4 போஸ்டல் கவரும் வந்து சேர்த்தி வந்து நீங்கள் அனுப்பணுன்றாங்க. நீங்கள் நேரில் போய் கொடுத்தாலுமே இந்த கவர் கொடுக்கணும். எதுக்காக அப்படின்னா சப்போஸ் உங்களை இன்டர்வியூ கூப்பிடுறதா இந்த கவர் மூலிமா வச்சு தான் அவங்க இன்டர்வியூ கூப்பிடுவாங்க. ஸோ அப்ளை பண்ணும்போது இந்த கவரும் சேர்த்தி வந்து அட்டாச் பண்ணி நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. ரைட்டா?
ஸோ இவ்வளோதான் விவரம். இதுக்கு மோஸ்ட் ஆஃப் வந்து பார்த்தீங்கன்னா நீலகிரி மாவட்டத்துக்கு உட்பட்டவங்க மட்டும் அப்ளை பண்ணுங்கள். ஏன்னா அதர் டிஸ்ட்ரிக்ட் அப்ளை பண்ணிங்க அப்படின்னா இன்டர்வியூ வந்து மேபி வந்து ரிஜெக்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்பில் இருக்குது. இந்த மாதிரி வேலை வாய்ப்பு வந்து அந்தந்த மாவட்டத்துக்கு வருது. அப்போ அந்தந்த மாவட்டத்தை மக்கள் மட்டும் தான் அப்ளை பண்ணணும், அப்போ தான் வந்து செலெக்ஷன் பண்ணுவாங்க. நீங்கள் அதர் டிஸ்ட்ரிக்ட் அப்ளை பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இன்டர்வியூ கார்டு வருவதற்கான வாய்ப்பில் ரொம்ப ரொம்ப குறைவு. ஸோ நீங்கள் உங்கள் டைமை வேஸ்ட் பண்ண வேண்டாம். உங்கள் டிஸ்ட்ரிக்ட் வரும்போது நான் வீடியோ போடுறேன், நீங்கள் அப்போ வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.